வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கணிதன். இது உங்கள் தமிழ் கணிதன் சேனல். நான் உங்கள் விஜய். நான் பார்த்தோம் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஒன் போட்டேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து 2018 குரூப் டூ இருக்குது. மேக்ஸ் என்னென்ன கேட்டாங்களோ அதை ஃபுல்லாக ஷார்ட் கட்டில் போட்டுருக்கேன். இப்போ பார்ட் டூ, ஸோ அதை நான் இன்றைக்கி பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, வாங்க சமுக்கு போகலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள். 0.027 கனமூலம் என்னன்னு கேட்டுக்காங்க. கனமூலம்னா கியூப் ரூட். ஓகேங்களா? அப்போது 0.027 அப்படின்னு சொல்லி த்ரீ டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அதனால் நம்ம தௌசண்டால் மல்டிபிள் பண்ணிக்கணும்னா ஹோல் நம்பராக மாறிடும். ஓகேங்களா? அதனால் மேலே கீழேயும் தௌசண்டால் மல்டிபிள் பண்ணுறேன். மேலே கீழே தௌசண்டால் மல்டிபிள் பண்ணால் மேலே 27 கிடைக்கும், கீழே 1000 கிடைக்கும். ஸோ இப்போ கனமூலன்றதால் நம்ம என்ன பண்ணணும்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? 27 கியூப் ரூட் 3, 1000 கியூப் ரூட் 10. சரிங்களா? அப்போது 10 வச்சு 3 டிவைட் பண்ணினா விகேத் ஆன்சர் 0.3. ஸோ அடுத்த வருஷம் பாருங்கள். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். இந்த ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபெயில்டு, தேர்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா முதல் வகுப்பு தேர்ச்சி விழுக்காடு என்னென்னு கேட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்களோட சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டிகிரியில் கொடுத்து சதவீதம் கேட்டாங்க. ஸோ 90 டிகிரி ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சர்க்கிள்ன்றது 360 டிகிரி, ஒரு சர்க்கிள்ன்றதே எவ்வளவு 360 டிகிரி. அப்போது 100%, 100%, 320 டிகிரி. ஓகேங்களா? ஒரு முழுதையும் குடிக்கிறதுனா அது 100%மாக இருக்கும். அப்போ 100%, 320 டிகிரினா அதில் பாதின்றது 50%. அப்போ 360 பாதி அளவு 180 டிகிரி. 180 டிகிரின்றது எத்தனை பர்சன்டேஜ்? 50%. ஆனால் இவங்க கேட்டது ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ 180 டிகிரி 50%னா 90 டிகிரின்றது அதில் பாதி. ஓகேங்களா? ஸோ அப்போது 90 டிகிரிந்து 25%. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. ஆண்டு கூட்டுவட்டி வீதத்தில் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 774.70 ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்படின்னு தெரியும். இதை பார்த்தோன்னா இதுக்கு 100% எப்பவுமே நம்ம அசலாக எடுத்துக்கிறணும். 100% அசல் 640 எப்பவுமே அசல் ஷார்ட் கட்டுது. 100% அசலாக எடுத்துக்கிறணும். அப்போ மொத்தம் 100% அசல் எழுவ 640. இதில் வட்டி மட்டும் பாருங்க. வட்டியில் இருந்து 274.40 640 கழிச்சோம்னா 134.40 ஆகும். ஓகேங்களா? நம்ம அப்ராக்சிமேட்டாக பண்ணுறதால நம்ம 134 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 40 நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 100% 640. இந்த இடத்துல எத்தனை என்ன பண்ணணும்னா 2 வருஷம் எத்தனை பெர்சன்டேஜ்னு நம்ம பண்ணணும். 2 வருஷத்தையும் பெர்சன்டேஜ் இந்த இடத்துல பெருக்கப்படணும். ஓகேங்களா? எப்படி நான் எதுக்கு நான் எனக்கு பெருக்க போகிறேன்னா 1 வருஷத்துக்கு 5%னா 2 வருஷத்துக்கு 10%. அதனால் என்ன பண்ணுவோம், 2 வருஷம் 2×10 போடுவோம். அதே தான். அப்போது 1 வருஷம் என்ன பெர்சன்டேஜ்னே தெரியாது, அதனால் எக்ஸு. 2 வருஷம்னா 2x. அப்போ 2 வருஷம் வட்டி வந்து எவ்வளவு? 134. ஏன்னா ரவுண்டடாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக போடுறேன். இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இந்த 100 640 கேன்சல் பண்ணலாம். 2 134 கேன்சல் பண்ணலாம். 2 100 கேன்சல் பண்ணலாம். 134 640 கேன்சல் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணலாம். இப்படி 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 ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணலாம். ஆனால் கிராஸாக மட்டும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. கிராஸாக மல்டிபிள் பண்ணணும். இந்த 2 640 மல்டிபிள் கேன்சல் பண்ணக்கூடாது, மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 அடித்தேன். இப்போது 2 10, 32 2 64 அடித்தேன். ஓகேங்களா? இப்போ நான் 2 வச்சு 134 அடிக்கிறேன். 1 2 67 2 134 அடித்தேன். ஓகேங்களா? இப்போ அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 5 32 அடிக்க முடியுமா? முடியாது. 32 67 அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன போகிறேன், அடிக்கிற மாதிரி கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு தோராயமாக நான் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? 1 32 32 2 32 64. ஓகேங்களா? 2 32 64, மீதி அளவு 3. அந்த மீதியை நம்ம விட்டுருவோம். ஏன்னா நான் தோராயமாக பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஷார்ட்கட்டில். ஓகேங்களா? அப்போது 2 32 64, மீதி 3 விட்டலாம். வேறு எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குது, 1 2 அடிக்க முடியாது. இங்கே 1 இருக்குது, 1 2 அடிக்க முடியாது. இங்கே 5 இருக்குது, 5 1 அடிக்க முடியாது. அதனால் கிராஸை மல்டிபிள் பண்ணிக்கணும். எக்ஸு கிராஸில் 1. இப்போ 1 × x, 5 × 2 10. ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 10%. ஸோ அடுத்த குவஸ்டின் பாருங்கள். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைத்தார் போன்ற வடிவத்துள்ளது. அதன் அடிப்பக்க உயரம் 52.5 மீட்டர், கூம்பின் சாய் உயரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கீத்தான் துணியின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ அதனால ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். 11 டிவைட் ஆச்சுன்னா அதை ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்றா செஞ்சுக்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா பையோட மைப்பு குடிக்கல. பை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பையின்னு சொல்லி கொடுத்துறாங்க. பையை வந்து இதில் மல்டிபிள் பண்ணி பையை கொடுக்காம ஆப்ஷன்ஸில் அந்த பை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஆன்சர் 11 டிவைட் ஆகிருக்கணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையை வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற ஆரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆரம் எவ்வளோ? 52.5 மீட்டர். எப்பயுமே ஆரம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா கூம்பு, உருளை, கோலம் இது மூணுக்குமே ஆரத்தை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆரம் பார்த்தோன்னா 52
ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் 52.5 மீட்டரால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் 52.5 டிவைட் ஆகும். ஸோ அப்போ எது ஆன்சர்னா ஆப்ஷன் பி 3097.5 பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல்.